உன்னத பாட்டு முதலாம் அதிகாரம் The Song of Solomon chapter 1 பன்னிரண்டாம் அதிகாரம் முதல் பதினாலாம் அதிகாரம் வரை வாசிப்போம் Let's read from verse 12 to 16 14 14 ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலது தைலம் தன் வாசனையை வீசும் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord இந்த வசனத்தை பற்றி சில காரியங்களை போன முறை நாம் பார்த்தோம் Concerning these verses we meditated last week a little bit என்னுடைய நேசர் ஒரு வெள்ளை போல செண்டை போலவும் ஒரு மரத்தொன்றி பூங்கொத்தை போலவும் இருக்கிறார் என்று சூலமித்தியால் நேசரை பற்றி சொல்கிறார் The Shulamite woman, she speaks about her beloved saying he is like a bundle of myrrh and a cluster of campfire. அப்போ இவள் இப்பொழுது இருக்கிறது சாலமோன் ராஜாவினுடைய அரண்மனைக்குள் Now she is inside the palace of King Solomon. அந்த சாலமோனுடைய அரண்மனை ரொம்ப அழகானது And the palace of King Solomon, it was very beautiful. அந்த அழகான அரண்மனை அவரை சாலமோனிடத்தில் இழுத்து கொள்ளும் And that beautiful palace is so beautiful that it will attract people towards King Solomon. ஆனால் இவள் அந்த அரண்மனைக்குள்ள இருந்து அந்த அரண்மனையை தாண்டி எங்கேயோ இருக்கிறதான் ஒரு ஒரு இடையன் மேல் அவளுடைய பாசம் பொங்குகிறது But for this Shulamite woman, even though she was in the palace, but her thought and attention was somewhere beyond the palace and it was upon a shepherd who was in the field avarai patri en nesar ipdi endru salamudi aranmanil ulle ukkarndu aval pesikondirukkar and concerning that shepherd though she was seated inside the palace of king solomon she is describing about that shepherd appo idu pola than pona varam nam ketom nammudi aimpulangal இந்த பூமியில் இருக்கிற அழகான காட்சிகள் மேல் காட்சிகளினால் வசீகரிக்கப்படாமல் அதை தாண்டி இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளதான அழகை ரசிக்க நம்முடைய ஐம்புலங்களை நாம் பயிற்சி செய்ய வேண்டும் And we meditate that we have to practice our senses that it has, should not be beholding the beauty of this world but to look beyond to see all the spiritual beauty which the Lord has kept for us இதை பற்றி தான சில காரியங்கள் தான் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம் And a few points concerning this we meditated last week நம்முடைய ஆத்துமாவானது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு பரிசுத்த ஒரு தத்துவ ஞானி இப்படி சொன்னார் கிறிஸ்துவ தத்துவ ஞானி நம்முடைய ஆத்துமாவானது அதுல ஒரு ஓட்டை இருக்காம் அந்த ஓட்டை தேவனுடைய வடிவத்தில் இருக்கிற ஓட்டை a christian philosopher he said once like this as I have said already that there is a shape of a hole with the shape of god in our soul our soul is made with a god shaped gap அதாவது தேவனுடைய வடிவத்தில் இருக்கிற ஓட்டை அதுல தேவன் மட்டும்தான் ஃபிட் ஆவார் அவர்தான் இந்த ஜாடிக்கு ஏற்ற முடி and our soul is made with a god shaped gap and he is the right lid to our vessel nammudaiya aathmaavanadu namakkulla inda aathmaavanadu nijamana ondru and the soul which is inside us is very much real adu mudivillada ஒன்று நாள் மட்டும் தான் திருப்தி அடையும் and it shall be fulfilled or satisfied with something which is eternal and which has no end அப்போ முடிவுள்ள ஒன்றை அந்த ஆத்மாவுக்குள் வைத்தால் இந்த ஆத்மா போதாது இன்னும் வேண்டும் என்று கேட்கும் if there is something which has an end or which is mortal which is kept inside the soul will not be satisfied but it will ask for something else more இன்றைக்கு உள்ள இரட்சிக்கப்படாத ஜனங்கள் இதை பற்றி ஒரு அறிவில்லாதவர்கள் அந்த தேவனுடைய வடிவத்தில் இருக்க அந்த ஓட்டைக்குள்ள நகையை போட்டு பார்க்குறாங்க ஆடம்பரத்தை போட்டு பார்க்குறாங்க மோட்டர் பைக்கை போட்டு பார்க்குறாங்க 5 கோடி ரூபாயை போட்டு பார்க்கிறார்கள் சொத்தையும் வீட்டையும் போட்டு பார்க்கிறார்கள் ஒன்றும் ஃபிட் ஆகாது எல்லாவற்றின் முடிவு ஒரு சலிப்பு தான் வருகிறது அந்த பீப்புள் ஆஃப் திஸ் ப்ரெசன்ட் வேர்ல்டு ஹூ ஆர் அன்சேவ்டு இன் திஸ் காட் சென்ட் ஷேப் கேப் தே ஆர் ட்ரைங் டு ஃபிட் சம்திங் எல்ஸ் லைக் தே வில் புட் ஜுவல்ஸ் இன்சைட் தட் they will put their vehicles they will put their houses inside that and all the riches and wealth or something else
but still nothing shall satisfy them. வாலிபர் கூட்டத்தில் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு. In the youth meeting very often I used to mention a point. ஒரு சின்ன பையன் இருந்தான். There was a small boy. சின்ன வயதில இருந்து அவனுக்கு கிரிக்கெட் பைத்தியம். And at a very small age he is very mad in playing cricket. அப்போ அந்த கிரிக்கெட் என்று சொல்லி சின்ன வயதில இருந்து பிராக்டீஸ் பண்ணி கடைசில ஆஸ்திரேலியாவில கிரிக்கெட் பிளேயரா மாறிட்டார். And from a very young age he started playing cricket because he had a very great desire for that cricket game and finally he became a player in the Australian cricket team. அப்போ அப்படி ஆடி நேஷனல் லெவல்ல வந்துட்டார். And then he came to the national level. கல்யாணம் ஆயிடுச்சு. And he got married. முதல் குழந்தை பிறக்கும்போது and when the first child was born அவர் அங்க இல்ல. அவர் வந்து அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஹாஸ்பிடல் இல்ல, வேற எங்கயோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தார். And he was not present in the hospital where the child was born but rather he was playing cricket in some other place. இரண்டாவது குழந்தை பிறக்கும்போது and when the second child was born அப்பொழுதும் அவர் அங்க இல்ல, வேற ஒரு இடத்துல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தார். Again he was not present in the hospital but rather playing cricket match in some other place. அப்போ அந்த கிரிக்கெட் பிளேயர் ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னார். Then the cricket player he made a statement. Now I realize that cricket is not everything. இப்போது கிரிக்கெட் எல்லாம் அல்ல என்று நான் உணர்கிறேன் என்று சொன்னார். Then he said now I realize cricket is not everything in my life. அப்போ இவர் இந்த ஸ்டேட்மென்ட்ட சொன்ன உடனே அடுத்த ஒரு கேள்வி எழும்புகிறது. When he made the statement there is another question arising from that. நீ சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் என்ற பைத்தியத்தில் வளர்ந்து கிரிக்கெட் அடைந்தாய், பெரிய லெவல் பிளேயரா மாறிட்டாய், இப்போ நீ கல்யாணம் ஆனி ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு இப்போ நீ புதுசா ஒரு ஸ்டேட்மென்ட்ட மாத்திரியே கிரிக்கெட் எல்லாம் அல்ல என்று. இப்போ நான் உனக்கு கேட்கிற கேள்வி, அப்படி என்றால் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதா, அது என்ன? Now being from a very little being a child he started playing cricket. He was very mad at that game. He played and became a national level player. Now he got married, he has two children and finally he is making a statement that cricket is not everything but there is something else. Then there is a question being asked to him, if cricket is not everything but where there is something else which is called everything and what is that? எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது இருக்கிறதா? Is there anything which can be called as everything? அதுதான் நம்முடைய தேவன். And that is our God. அந்த வடிவத்தில் தான் நம்முடைய ஆத்மா இருக்கிறது. அவர் நமக்குள்ள வரும்பொழுது தான் ஆத்மாவுக்கு முழு திருப்தி உண்டாகும். A soul also has a gap shaped which will fit God alone and only when he comes inside our soul gets satisfied. இதை உணராதபடியினால் தான் எத்தனையோ மனுஷர்கள் இன்றைக்கு மற்ற காரியங்களினால் உள்ளத்தை திருப்தியாக்கி அதனால் அதிருப்தி ஆகிறது மாத்திரமல்ல இன்னும் அதிகமாக ஆழமா அதை விரும்பி 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 கெட்டு போகிறார். Because people don't understand this very basic thing that they try to satisfy their soul with all the other mortal things of this world and finally be unsatisfied but still not understanding they go deeper and deeper into that never being satisfied with anything. சிகரெட்டை பிடிச்சு திருப்தி இல்ல, வேற சிகரெட் மாத்தி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் குடிச்சு பாக்குறாங்க, அதுக்கப்புறம் போதைப் பொருள் எடுத்து பாக்குறாங்க, அதுல பல வெரைட்டி எல்லாம் பாக்குறாங்க, என்னென்னலாம் பண்ணி பார்க்குறோம் ஆனாலும் திருப்தி இல்லை. They keep smoking cigarette continuously, frequently and they are not satisfied. Then they will change the brand of the cigarette, then they will start drinking, they will change different brands of liquor, then they will get addicted to drugs, they will change different things but none of these things will satisfy them. அவங்க உடையை, அவங்களுடைய ஆடம்பரத்தை மாற்றி மாற்றி பல விதத்தில் வருகிறது, அதெல்லாம் தரித்து அவங்க தங்களுடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த பார்க்குறாங்க, ஹேர் ஸ்டைலை மாற்றி பார்க்குறாங்க, என்னென்னலாம் பண்ணி பார்க்குறாங்க, அது கடைசியாக ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தால் அது கேவலமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லைக்கு போகிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. They keep changing their garments, they keep changing their lifestyle, their wealth. Every time there is a new fashion that is coming by, they try everything and they go deeper into that and nothing satisfies them. And finally, just for a common man or a simple man looking at them and they say, all this is looking awkward. They go to such an extent, even then they don't realize such things will not satisfy them. Or திரைப்படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். They start watching a movie. முதலாவது கிறிஸ்தவ திரைப்படம். First it will be a Christian movie. அதுக்கப்புறம் பொதுவான சாதாரணமான திரைப்படம். Then it will be a very common simple movie. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேய் படம். Then a little horror movies. அதுக்கப்புறம் ஆபாச படம். Then a little pornography. ஆனா அதுக்கப்புறம் திருப்தி இல்ல, அதுல ஆழங்கள் இருக்கு, அதை இதை மாத்தி மாத்தி பார்க்கணும்.
Even then they are not satisfied. There are depths even in that, and they will change everything and they will try to watch different things. இந்த காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆத்மா தேடுது. எனக்கு இது போதாது. எனக்கு இந்த ஆபாச படம் போதாது. எனக்கு இன்னும் வேணும் குடு. ஆனா இந்த தேடுகிற ஆட்களுக்கு எதை தேடணும் தெரியல. தப்பானதை தேடி தேடி உள்ள போட்டு இருக்காங்க. திருப்தி இல்லாம இருக்காங்க. The reason is the soul is searching for something more and more and it is not getting satisfied. Not this level of pornography. I need something deeper. I need to satisfy myself. They keep searching, but they don't understand what they are searching is not correct. அந்த தேவனுடைய வடிவத்திலிருக்க அந்த ஓட்டைக்குள்ள ஏக்கம் என்கிறதான ஒரு தன்மை இருக்கிறது. ஏக்கம். And the soul which has a God shaped gap, there is something called longingness. அது அங்க அந்த ஏக்கம் புற எனக்கு தா எனக்கு தா எனக்கு தா. ஆனா இந்த ஆத்மாவுக்கு தெரியாது இது கடவுள் ஒருத்தர் மட்டும் தான் திருப்தி ஆகும். அதல எதெல்லாம் தேடிட்டு சலிப்போடு தான் அது திரும்பி வருகிறது. And that longingness creates an anxiety. The soul keeps asking, I need more and more and more, and but they give something wrong and finally end up with frustration, not receiving what the soul wants. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. Now consider all the video games, you know how it is going on. And the video games la oru murai naan paarthen adhil options irukku. Video game aarambikkiradhukku munnadiye unakku andha video game aadumbodhu konjam rattham paakanuma nariya rattham paakanuma. And there is a kind of video game, there are options given right in the beginning of the game where it is asking you, do you want to see a little blood or you want to see much blood. Appa aarambathil adhu thiramaiye kaattakoodiya video game a irukkirathu, kadaisila adhu vanmurayaga rattham sindhadhal. இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ தற்கொலை பண்றதான வீடியோ கேம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. And in the beginning the game will be something like you have to exhibit your skill and efficiency, your talent. But later on it end up with violence, shedding of blood and everything. You also know there are games right now which ask you to commit suicide. அந்த ப்ளூ வேல் விளையாட்டு விளையாடுவதற்கு முன்னாடியே அதை உற்பத்தி செய்றவங்க அவங்க கேக்குறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணா முடிக்க முடியாது. And the makers of the blue whale game, they in the beginning itself they throw a caution, if you begin you cannot just leave it in between. If they start panna unga veetla yaarukku nee velaiyadran theriyakoodadhu. And if you start playing this game, none of the family members should know about it. If they start panna idu mudivu tharkolai. And if you start, the end is to commit suicide. அப்ப எல்லாம் தெரிஞ்சும் சில பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்றாங்க. எவ்வளவு தைரியம் பாருங்க. Even after knowing all these things, some children they start playing. How presumptuous they are. 50 நாட்கள் ஒரு சவால். And for 50 days, every single day there is a challenge. Night 1:30 மணிக்கு எழும்பி பேய் படம் பாரு. At night 1 o'clock you have to get up and you have to watch a horror movie. பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் ரயில்வே ட்ராக்ல நின்னு ஸ்பீடா வர ட்ரெயின் வரும்போது நீ வீடியோ எடுத்து காட்டு. அதுக்கு லாஸ்ட் நிமிஷத்துல நீ குதிக்கணும். You have to go to the nearest railway station, stand in the railway track. When a fast train comes, you have to catch up a video. And when the train appears, it is very close by, you have to jump off the track and escape. உன்னுடைய உதடை கிழிக்கணும். You have to tear up your lips. உன்னுடைய விரலுடைய நுனிகளை ஊசி எடுத்து குத்திட்டே இரு. And take a pin and you have to prick the tip of your finger. இதெல்லாம் உங்களை கடினப்படுத்தி கடினப்படுத்தி கடினம் அது ஆழத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. கடைசி ஆழம் மேல இருந்து குதி. Continuously going deeper and deeper, making their hearts very harder, and the final stage they are provoked to jump up from high place to commit suicide. அப்ப இந்த ஆத்மா தவறான பாதையில போய் ஆழங்களை தேடி தேடி அந்த ஆழத்தின் முடிவு என்ன தெரியுமா? நரகம். And this soul goes into a wrong path, seeks after wrong things deeper and deeper, and finally gets into an end, and that end is hell. அப்ப இந்த சாலமோனுடைய அந்த ஆலயம் என்று சொல்வது இந்த அழகான அதே நேரத்தில் பயங்கரமான இந்த உலகத்தை காட்டுகிறது. When we say the palace of King Solomon, it shows this beautiful world, but at the same time a terrible and a dangerous world. அப்ப இந்த அழகான உலகம் அழகோடு ஆரம்பிக்கிறது, அந்த முடிவு போகும்போது வேற மாதிரி போய் அபாயகரமாய் மாறி, வேதனை உள்ளதாய் மாறி, சலிப்புள்ளதாய் மாறி, தற்கொலை சிந்து உள்ளதாய் மாறி, கடைசில நரகத்துல போய் தள்ளிடும். This world initially it appears beautiful, but gradually and slowly it becomes terrible, it becomes dangerous, and it goes into certain deaths, and it ends up in frustration, and finally to end up your life and land up in hell. இந்த பூமியில நாம இருக்கிற வரைக்கும் தேடுவதற்கு ஏதோ ஒன்று இருக்கு. படம் பார்த்துட்டே இருக்கலாம், வேற மாதிரி படங்கள் இருக்கு, வேற மாதிரி சிகரெட் இருக்கு, வேற மாதிரி இன்பங்கள் இருக்கு, ஆபரணங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம தேடிட்டே இருக்கலாம். ஆனா நரகம் என்று சொல்லும்போது அதுக்கப்புறம் இந்த தேடுதலுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். இந்த ஆத்மா
எங்கிட்டே இருக்கும் ஆனால் ஒன்றுனாலும் திருப்தி அடையாது அதுதான் நரகம் eternal dissatisfaction As long as we are on this earth, our soul has an option to seek after different things. We can watch different movies, we can change different garments, we can change different ornaments and jewels because we get new fashions. But finally, when you land up in hell, we cannot do any of these things. Our soul will be seeking after and it will be longing after many things, but it will not receive anything and there will be an eternal dissatisfaction. இருக்கலாம் ஏதோ ஒன்று உள்ள போட்டு அந்த அந்த தேவனுடைய கேப் வடிவத்தில் இருக்கிறதான அந்த ஓட்டையில் ஏதோ ஒன்று போட்டு திருப்திப்படுத்த முயற்சி பண்ணலாம் அந்த சளி போகிறோம் இன்னொன்று போடலாம் திருப்பி சளி போகிறோம் இன்னொன்று போடலாம் ஆனால் மரணம் வந்த பிறகு அதுதான் எண்ட் அதுக்கப்புறம் ஒன்றையும் உள்ள போட முடியாது பாதாளம் As long as we are in this earth, we can satisfy our soul trying to fit all wrong things in that God-shaped gap with different things. And when, once we get frustrated and used to, we will try another new thing. And again, we will keep repeating this. But when death comes, that is the end. After we fill into hell, we cannot do anything else. In the boomile irukkira varaikkum, Devan eduthu nammudi ullathil vaikka namakku pala tarunangal tharapadum. Ana naragathirku pona piragu அங்கே நம்ம தேவனுடைய சமூகத்தை உணர முடியாது யூ வில் நெவர் நெவர் பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யுவர் சோல் வாஸ் மேட் ஃபார் தட் இஸ் காட் அதாவது நம்முடைய உள்ளம் எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அது இனிமேல் நித்தியமாக கிடைக்காது அதுதான் தேவன் As long as we are in this earth, we get different chances and opportunity to fit our God in that God-shaped gap again and again many times. But once you fall into hell, our soul will never be satisfied with that gap which is our God because for eternity we will be in hell. மறுபடியும் இந்த வசனத்துக்கு வரும்போது Once again when we come to a theme verse. இப்போது இந்த சூலைமித்தியல் இந்த கிராம பெண் சாலமோனுடைய அரண்மனைக்குள் கொண்டு வரப்படுகிறாள். This Shulamite woman she has been brought inside King Solomon's palace. ஆனால் அந்த சாலமோனுடைய ஆலயத்தினுடைய அந்த விருந்து சாலையினுடைய அந்த அழகை பார்த்து அங்கு இருக்கிறதான லைட்ஸை பார்த்து அங்கே நாம் போன வாரம் படித்தோமே சேபா ராணியே அந்த ஹாலுக்குள்ள வந்து அவள் பிரம்மை கொண்டாள் அப்படின்னு இருக்கு And she was brought inside King Solomon's palace and the beauty of King Solomon's palace was so beautiful like as we meditated last week even Queen Sheba when she came inside and saw all the beauty and the grandeur of the palace she had no spirit in her அப்போ நம்ம இங்க தமிழ்ல சொல்ல மூச்சு பேச்சு நின்று போச்சு அப்படிப்பட்ட அழகு இருந்தது சாலமுடைய ஆலயத்தை ஆனா இந்த சூலமித்தியால உள்ள கொண்டு வந்தா அவளுக்கு மூச்சு பேச்சு நின்று போல அவளுக்கு அது பத்தி பார்வையும் இல்லை And when we normally say in a spoken language, when we come and we are awestruck, we lost all the spirit in her. When Queen Sheba, she came inside, that happened. But for the Shulamite woman, she was not moved about all this beauty in the palace. இது போல எப்ரேரில் நாம் மாசித்தம் போன வாரம் நம்முடைய ஞானோந்திரியங்கள் ஐம்புலன்கள் five senses. இது வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்த ஈர்ப்பை தாண்டி தூரத்தில் இருக்கிற நம்முடைய இடையன் நம்முடைய புருஷனாகிய இயேசுவை அவருடைய அழகை ரசிக்க எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் லைக்வைஸ் வி ரெட் இன் ஹீப்ரூஸ் லாஸ்ட் வீக் தட் வி நீட் டு லுக் பியாண்ட் த்ரூ ஆர் ஃபைவ் சென்சஸ் ஆஃப் ஆல் தி பியூட்டி ஆஃப் திஸ் வேர்ல்ட் வி நீட் டு எக்ஸசைஸ் ஆர் சென்சஸ் அண்ட் டிசர்ன் தட் குட் அண்ட் ஈவில் விச் இஸ் பியாண்ட் திஸ் வேர்ல்ட் தேவனுக்கும் நமக்கும் இப்பொழுது எத்தனையோ தடைகள் இருக்கிறது அதில் இரண்டு தடைகளை சொல்லுகிறேன் Between us and God there are many hindrances or obstacles out of which I can see two right now அந்த சூலமித்தியாளுக்கு ஒரு தடை இருக்கிறது அதுதான் சாலமோனுடைய அரண்மனை அந்த அழகான அந்த விருந்து சாலை And for the Shulamite woman she had one obstacle that is the palace of King Solomon and the banquet hall of King Solomon அந்த விருந்து சாலை சுலமித்தியால் நேசிக்கிற அந்த இடையனை மறக்க வைக்கும்படியாய் முயற்சி செய்கிறது And that banquet hall or that the feasting table it is trying to make the Shulamite woman forget that shepherd in the field ஆனால் இவளோ அவளுடைய ஐம்புலன்களை எக்ஸசைஸ் பண்ணி அவள் வந்து நான் இதனால் வசீகரிக்கப்பட மாட்டேன் அவரை மாத்திரம் நேசிப்பேன் என்று அவருக்கு உண்மையாய் இருக்கும்படியாக அவள் வந்து என்னுடைய நேசர் இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கிறார் என்றெல்லாம் வார்த்தைகளின் மூலமாக
தன்னை எக்சர்சைஸ் பண்ணி கொண்டு and this Shulamite woman she exercised herself to exhibit our faithfulness and love to her beloved who is a shepherd in the field and not being moved by all the beauty and that attractive things inside that banquet hall இது போல நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் நாமும் சாலமோனுடைய அரண்மனை ஆகிய அந்த அழகான உலகத்தில் தான் இருக்கிறோம் likewise we are also in this beautiful world which is like unto king solomon's palace நம்முடைய heart நம்முடைய ஆத்மா அதில் மட்டும் தேவனில் மட்டும் தான் திருப்தி அடைவேன் வேற எங்கேயும் திரும்ப விடக்கூடாது but our soul and our heart should be satisfied only through our god and we should never allow them to turn away from either of these அதை திரும்ப விட்டா ஜெபிச்சு 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 அதை வெளியே கொண்டு வரணும் இல்ல அது எங்கேயோ தேவனை விட்டு நம்ம பிரிச்சிரும் if we go astray we need to pray continuously again and again somehow to get it back to the right path otherwise it will go astray it will go somewhere else இரண்டாவது நமக்கும் தேவனுக்கும் இடையில் நடுவில் வருகிற ஒரு தடை உண்டு secondly there is an obstacle that comes in between us and god அதுதான் இந்த மாம்சம் இல்லை என்றால் நம்முடைய சரீரம் that is our flesh which is our body இந்த சரீரமானது நம்முடைய ஆத்மாவுக்கு ஆத்மா தேவனால் திருப்தியாகும்படியாக ஒரு ஒரு தடையாக இருக்கிறது and this soul this body which is our flesh it is an obstacle for our soul to be satisfied by our god எப்படி ஒரு பறவை ஒரு கூண்டுக்குள் இருக்கிறதோ அதே போல நம்முடைய ஆத்மா இந்த சரீரம் தான் இந்த கூண்டாய் இருக்கிறது இந்த ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிறது இந்த சரீரத்திற்குள்ளாக like how a bird is found inside a nest similarly our soul is also a cage similarly our soul is also found inside a body in a captivity 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும்போது when we read 2 corinthians chapter 5 and verse 1 நம்முடைய சரீரம் ஒரு வீடு என்று அழைக்கப்படுகிறது and our body is called to be an house பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஆகையால் நம்முடைய சரீரம் இங்கே வீடு என்று அழைக்கப்படுகிறது your body is called a house அப்போ எதற்கு வீடு யாருக்கு வீடு a house for what நம்முடைய உள்ளான மனுஷன் நம்முடைய ஆத்மாவுக்கு வீடு it is the house to our inner man which is our soul இப்போ ஒரு 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 உதாரணத்தை எடுப்போம் therefore we'll let's take an example now ஒரு குழந்தை jailல் பிறந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் assuming a child is born in a prison அது பிறப்பிலிருந்து ஜெயிலில் தான் இருக்கிறது right from its birth it is inside the prison அது வளரும் பொழுது ஜெயிலில் தான் இருக்க வெளி உலகத்தை கண்டதே இல்லை and when it is also growing up it is found in a prison it has not seen the outside world அதுடைய சரீரமும் ஆத்மாவும் ஜெயிலோடு பழகி விட்டது and the body and the soul of the child has practiced itself to be inside that jail velila irunda manushana jailukulla vecha enneke veliye varuvonu solli yenguvan jailile piranda aalukku apdi or yekam irukadhu ena pirandade anga dhaan palagittam a man who's in the outside world you throw him inside the prison he will be very anxious to get outside the prison as soon as possible but for a child who is born inside the prison and who has become habitual to that environment will not try to get outside the prison andaman theevugalil ஜரவாஸ் என்கிறதான ஒரு பழங்குடியினர் இருந்தார் காடுகள் காடுகளில் தான் இருப்பார்கள் நிர்வாணமா தான் இருப்பார்கள் and in the island of andamans we have a tribal group called the jaravas and they will always be found in the forests அவர்கள் அந்த அங்க காட்டில் உள்ள தானிய இலைகளும் பழங்களையும் தான் சாப்பிட்டு வாழ்வார்கள் they will eat of the leaves and the fruits in the forest there அப்பொழுது இந்தியாவிலிருந்து சில ஆட்கள் அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு நான் அவர்களை நம்மை போல மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார் then some people who went from the mainland india they went there and they brought them out of the forest in order to make them practice common civilization அவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார்கள் they brought them to india இந்தியாவில் வந்து கொஞ்ச நாள்ல நம்முடைய ஆகாரத்தெல்லாம் கொடுத்து அவங்களுடைய உடம்பெல்லாம் சொறி பிடிச்சிச்சு and after they started eating all the food which we eat coming to india immediately they started having itching all over the bodies நமக்கு காட்டுக்கு போனா நமக்கு சொறி பிடிக்கும் அவங்களுக்கு இங்க வந்தா சொறி பிடிக்குது if we go to the forest we will have itching but for them when they came into
our world they got all this itching. கடைசில சிக் ஐட்டாங்க ஹாஸ்பிடல் एडमिट ஐட்டாங்க கடைசில இவங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லி திருப்பி காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. And finally they fell sick and they were admitted in the hospital and they were unable to recover properly and therefore they were let back into the forest again. இது போல இது ஒரு jail நம்முடைய சரீரம் ஒரு சிறை. Likewise our body is also a prison a captivity. ஆனால் இந்த சிறையில் நாம் பிறந்ததனால இந்த சிறை சிறையிருப்பை விட்டு போறதுக்கு தான் மரணம். நம்முடைய ஆத்மா நம்முடைய தேகத்தை விட்டு பிரிவது என்று சொல்லும்போது நம்மால தாங்க முடியாத ஒரு துக்கமா இருக்கு. And our soul separating from our body, it is something very unbearable for us because our soul is habitual, it has been there by birth in our body. அப்ப அந்த ஒரு பையனை வந்து நான் ஜெயில உன்னை ஜெயில விட்டு வெளிய அனுப்புவேனா சொன்னாலும் துக்கப்படலாம். And when அந்த ஜெயிலில் பிறந்த அந்த பையனே நான் உன்ன ஜெயில விட்டு அனுப்ப போறேன்னு சொன்னா துக்கப்படலாம். And therefore when that child which has been born inside the prison, if somebody is going to tell that child we are going to send you outside the prison, then he might be grieved. இப்ப ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். We'll take an example. இப்ப என்னுடைய ரெண்டு கைகளை எடுத்து இப்படி நான் வைத்து இப்படி நான் பார்க்க போகிறேன். I'm going to take both of my hands and keep it on my face like this and I'm going to watch through that hand. இப்ப எனக்கு கொஞ்சம் மட்டும் தான் தெரியுது சைடுல இருக்குறதுன்னு தெரியல மறைஞ்சிருச்சு. I have a limited vision. I can see only a little much but others are hidden to me. இப்ப என் கையை எடுத்தால் எனக்கு நிறைய தெரியுது. I removed my hand now I can see much more. இது போல என்னுடைய ஆத்மாவுக்கு நிறைய தெரியும். ஆனா இந்த ஆத்மா வந்து இந்த பாடிக்குள்ள இந்த சரத்துக்குள்ள பூட்டப்பட்டு இந்த கண்களுடைய மாத்திரம் பார்க்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லைக்குட்பட்ட ஒரு சூழல் வந்ததுனால நமக்கு இப்போ பூமி தெரியுது. ஆனா இதை கடந்த ஆவி மண்டலம் தெரியுறது கஷ்டமா இருக்கு. Likewise our soul is able to see much more things but because it has come inside a captivity or a prison which is our body it is trying to watch this world only through this carnal eyes and therefore it has come into a boundary or a limitation or a restriction and can see only the things of the world but unable to see all the spiritual things. ஆனால் இந்த உலகத்தில் நம் கண்ணை மூடும்போது but when we close our eyes in this world அந்த ஷணத்தில் நம்முடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியும்போது right at the moment when our soul separates our body namakku idu aduvarikkum kaanada kaatchigalai naragam paralogam ella nijamaanadha maaru ena ippo inda aathma inda kannudai paarkaville direct ah paakkirathu. Until then which were invisible all the hell and heaven and all the heavenly things we can see through the eyes of our soul but now it has been restricted to see only through the carnal eyes. Nammudaiya Sunday school book la oru aangila paattu undu. There is a English song in our Sunday school chorus the soul book. Of man is like a waiting falcon when it's released it's destined for the skies. Adhavadhu in manushanudaiya aathma oru falcon nu sonna kalugu vagaiyana oru paravai adu. அது காத்து கொண்டே இருக்கிறதா அதை ரிலீஸ் பண்ணா அது அந்த கடலில் இருந்து அது கடல் பிராணி அது அது பறந்து பறந்து அதே வானம் வரைக்கும் எழும்பிடுமா. என்னுடைய ஆத்மா அது போல ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரமா நான் இயேசுவோடு இருக்க வேண்டும். Our soul is like waiting falcon and when it is released it is destined to fly in the sky. Similarly our soul is also in captivity inside our body but once it is released through our death it is immediately going to go to the heavenly places. அப்போ மரணம் என்று சொன்னால் இங்கே இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு கெட்ட காரியமா இருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இது ஒரு விடுதலை. மரணம் என்பது ஆத்மா ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகுது அது ஒரு விடுதலை. அது when we say death it is something bitter for us because we are in this earth and we have a limited eye to view what is that but when we say death it is a release from captivity for our soul. A soul is released completely set free to go outside. அந்த ஜெயிலில் பிறந்ததான அந்த பையனை எடுத்துக்கொள்வோம். Just consider that boy who was born inside the prison. அவனுக்கு இப்ப 15 வயசு ஆயிடுச்சு. Assume now he is 15 years old. அவனுடைய அப்பா ஜெயிலுக்கு வெளியில வெயிட் பண்றாரு. And his father is waiting outside in the prison. ஜெயில் அதிகாரி வா உன்னை இன்னில இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு போக போறேன் நீ ஜெயிலுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் அதுல பிறந்ததுனால அழ ஆரம்பிச்சிடும். எங்க கொண்டு போறாங்களோ தெரியலையே இப்படி பண்றாங்களே நான் இங்கே இருந்து இருக்கலாம் நல்லதானே இருக்கிறேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. Just assume the jailer is asking the boy and he is telling him come I'm going to take you outside the prison because your father is waiting outside
but because he is born inside the prison, he has become habitual with that environment. He is definitely going to weep or cry, thinking, I do not know where they are going to take me out from this place. Perhaps he might not have seen his father right from his childhood. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பழகிட்ட ஜெயில இருக்கிறவங்க அவங்களோட இருந்து விளையாடி அவங்க எல்லாம் போக போறாங்க மிஸ் பண்ண போறான்னு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். And he has become very friendly with all the people who are inside the prison, and now he is going to miss all those people, and therefore he might cry for that. இப்போ வெளியில அப்பா வெயிட் பண்றார் பையனுக்காக. But now the father is waiting outside the prison for the son. ஜெயில் அதிகாரிகள் போய் அப்பா கிட்ட சொல்றாங்க, உங்க பையன் ரொம்ப அழுகுறான், ஜெயில விட்டு போக போறான்னு சொல்லிட்டு. And the jailer is telling the father, saying, your son is crying very badly, bitterly, because he is going to leave the prison. அப்பா என்ன பண்ணுவார்? அப்பாவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? What will be the reaction of the father? சொல்லுங்க. Can you say? உங்க பையன் அழுதுட்டு இருக்கிற ஜெயில விட்டு போக போறான்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்பா கிட்ட சொன்ன அப்பாவுடைய ரியாக்ஷன் என்ன வரும்? If the jailer says, just look at your son, he is crying because he is going to leave the prison, how will the father react? சொல்லுங்க. சிரிப்பார். He will laugh. அவனுக்கு தெரியல, வர சொல்லுங்க, நான் பார்த்துறேன். He doesn't know, and that's why he is crying. Just leave him, I will take care. இந்த மாதிரி தான் நம்ம வீட்ல சில நேரத்துல சாவு உண்டாகும் போது நம்ம இங்க அழுதுட்டு இருக்கோம், அப்பா வந்து தெரியல பரவாயில்ல அவர் அங்க சிரிச்சிட்டு இருப்பார். Likewise, when there is a death in our families, we will be sitting and we will be crying, but our heavenly father, he'll be just laughing, saying, because they do not know what's happening, they are crying, and he will just have a smile. நம்முடைய அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? அப்பா சிரிக்கிறது போல நம்ம சாவு வரும்போது நம்ம சிரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மாம்சம் தான். And do you know the reason of why we are crying and we are unable to smile like our heavenly father when death happens? It is this body. ஆகையால் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இந்த தேகம் இந்த சரீரமாகிய தடையை கடந்து அங்கே பார்க்க நம்ம அந்த சூலமித்தியாலே போல அந்த அரண்மனையை தாண்டி அந்த நேசரை நினைக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாய் நாம் மாறும். அதுதான் எக்ஸசைஸ், நம்முடைய ஐம்புலன்களை பயிற்சி செய்வது. Therefore we need to become skillful and efficient like the Shulamite woman to leave, to be ready to leave this body and depart from through our soul to go to be with our God, to see that beloved who is in the field like the Shulamite women. We need to exercise ourselves. நான் ஒரு கவிதையை சில நாட்களுக்கு முன்பாக படித்தேன். A few days before I read a poem. அதனுடைய ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். I'm going to read a portion of that. ஒரு மரணம் ஆனது எவ்வளவு ஒரு நல்ல அனுபவம் என்று வர்ணிக்கிறதான ஒரு கவிதை. It is a poem which describes how the experience of death is very good for us. அதாவது மரணத்தை பற்றி கேள்விப்பட்டால் உனக்கு பயமா என்று சொல்லும்பொழுது அவர் இந்த கவிதை பிரதியுத்தரமாக பதிலாக சொல்கிறார். Somebody is questioning him, the poet asking, are you afraid when we speak about death? And as an answer he is writing this poem. Afraid of what? பயமா? எதை பற்றி? என்னுடைய ஆவி என்னை விட்டு ரிலீஸ் ஆகுவதிலும் வேதனையிலிருந்து பூர்ண சமாதானத்திற்கு கடந்து போவதிலும் பிரச்சனையும் வேதனையும் இருந்ததான இந்த உலகம் நின்று போவதிலும் எனக்கு என்ன பயமா? அதுக்கு எனக்கு பயமா? And he is asking, afraid of what? To feel the spirit's glad release, to pass from pain to perfect peace, and the strife and the strain of the life to cease, and afraid of what? Afraid of that? Afraid of that? இதை பற்றி பயமா? அடுத்த சரணம் சொல்லுகிறது, என்னுடைய நேசர் என்னுடைய இரட்சகருடைய முகத்தை பார்ப்பதற்கு பயம், அவருடைய வெல்கம் வெல்கம் வருக என்கிற சத்தத்தை கேட்பதற்கு பயம். அதாவது அவருடைய அங்கேருந்து ஒரு மகிமை பிரபை ஒரு மகிமை கதிர் புறப்படுகிறது, அதை பின்னாடி அப்படி எங்கேருந்து வருது என்று பார்த்தால் அவருடைய காயங்களிலிருந்து வருகிறது, அதை பார்க்க பயம். இதை பற்றியெல்லாம் பயமா? அஃப்ரைட் ஆஃப் தட்? Am I afraid of all these things, to see my saint's face, to see the beloved glorious face of my God, to trace that glorious gleam from the wound of grace? Am I afraid of all such things? பரலோக இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பது, என்னுடைய எஜமானனை சேவிப்பது, from service good, அதாவது நல்ல சேவையிலிருந்து சிறந்த சேவைக்கு கடந்து போவது, இதற்கு பயமா? Am I afraid of seeing my heaven's rest and to serve my master, the blessed,
and doing from service good to the best service, am I afraid of all such things? அப்போ பாருங்க, சிலர் வெளிப்பாடு உள்ளவர்களாக இந்த பூமியை விட்டு போறதுக்கு அவங்களுக்கு பயம் கிடையாது. இது ஒரு ஜெயில். நான் உன் நிஜமான ஒரு பரலோகத்து போறது ரொம்ப சந்தோஷமா இருந்தார்கள். He had a very clear revelation that this body is a prison to his soul, and he had a very clear vision that once he is going to depart from this body, he is being set into perfect liberty. ஆகையால் நம்முடைய ஐம்புலன்களை இந்த பூமியில் இருக்கிறதான தடைகளை கடந்து நாம் தேவன் இருக்கிற அந்த இடத்திற்கு போகும்படியாக அதை தரிசிக்கும்படியாக நாம் பயிற்சி செய்ய வேண்டும். Therefore we need to exercise and practice with our five senses to look beyond this world and to go to that heavenly place where our God is. இப்பொழுது இந்த பூமியிலிருந்து இந்த மழையை பார்த்தால் ஏன் இப்படி பெய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். Now being on this earth, when we look at this rain, we will think why it is raining like this. காலையில நல்லதானே இருந்தது. In the morning was it not okay? ஏன் இப்படி நடக்கணும்? Why is it raining now? நிறைய பெய்யணும், பெய்யுமா? Will there be a heavy rain? நாளைக்கும் வருமா? Even will we have rain tomorrow? இப்படி எல்லாம் நம்ம இங்க இருந்து யோசிச்சா இப்படி இருக்கும். Likewise, if we start thinking being in this earth, we will have a different feeling. ஆனால் இந்த பூமியை கடந்து தேவன் இருக்கிற அந்த மண்டலத்துக்கு, அந்த ஜெயிலுக்கு வெளியே போய் பார்த்தால், but if you leave this world and go into that spiritual realm where our God is, இந்த மழையும் ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. And even this rain is also under the control of a God. And the convention is God's convention. நாம் ஏதோ நம்முடைய நமக்கு ஒரு பேர் உண்டாக்க முடிய convention நடத்துறோம். இயேசு உயர்த்ததன நடத்துறோம். Are we conducting a convention to have a good name for us? Is it not for Jesus that we are conducting that? நம்முடைய பவனியில மழை பெய்தது. During our procession it was raining. அப்ப நமக்கு நம்முடைய மூளை என்ன சொல்ல தெரியுமா? இயற்கை அனுகூலமா இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும். What will our brain say? Will it not say if the weather is favorable, will it not be good? ஆனால் இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன். But today I heard ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய ரெண்டு பிள்ளைகளை பைக்கில் கூட்டிட்டு போனார். An inspector, he was traveling on a motorcycle with two of his children. அந்த ரெண்டு பிள்ளைகளும் அந்த அம்மாவும் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்க. And that two children and that and their mother, they will come to our church. ஆமா, மழையில நனைஞ்சிட்டு இருக்கிற ஊழியக்காரங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க இன்ஸ்பெக்டர் அப்பா கிட்ட, அப்பா வந்து சர்ச்சுக்கு வர மாட்டார், அவர் இந்து தான். The father will not come to our church because he is a Hindu man. But pointing at the rain, the children spoke to their father. And அவர் வந்து பைக் ஓட்டிட்டு போகும் பிள்ளைங்க காட்டுறாங்க, இதுதான் இந்த ஜபராஜ் பிரதர், இதுதான் ஜான் பிரதர் அப்படின்னு இரும்புல இருந்து வந்தாங்கல்ல ஊழியக்காரன் பேர் காட்டு. அந்த இன்ஸ்பெக்டர் போய் வீட்டுக்கு போய், என்ன உங்க ஊழியக்காரங்கெல்லாம் மழையில நனைஞ்சிட்டே போறாங்க, நீ போய் சேரலையா, நீ போலயா அந்த பவனிக்கு? And the little children, they were pointing at different servants of God saying, this is brother Jabraj, this is brother John, likewise all the other servants of God. The inspector, he went back to his house. He asked his wife, all your servants of God, they are drenched in rain, they are walking in the procession, are you not taking part in that? அப்ப அவர் பாராட்டி பேசி இருக்கிறார். He has spoken good of us. தாம்பரத்தில் இருக்கிற சில விசுவாசிகள் மழை பெய்யும் போது அவங்க ஒரு கடைக்கு நிழலை தேடி போயிட்டாங்க. And a few believers from Thambaram Faithom, because it was raining, they took shelter under a shop. அப்ப ஒரு குடிகாரன் அங்க இருந்தார். Then a drunken man was sitting there. அந்த குடிகாரன் அந்த மூணு நாலு பிரதர்ஸ் கிட்ட கேட்டான், அப்படி மழை நனைய கூட ஒதுங்கிட்டாங்கள, அவங்க கிட்ட அந்த குடிகாரன் கேட்டார். Looking at those people who took shelter under the shop, that drunken man, he asked them like this, மழையில கூட நனைய முடியல நான் சொன்னா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்னு உடனே திருப்பி பவனில சேர்ந்துட்டான். And he asked, even if you can't get drenched in the rain, then what are you going to do? Immediately they came back to the procession. அப்ப தீமையான சில காரியங்களிலும் நன்மைகள் மறைந்திருக்கிறது. அந்த மழையில நனைஞ்சு போறதுல ஒரு தேவ மகிமை வெளிப்பட்டது. Even in evil there are some goodness hidden behind, and the glory of God will be manifested through that. என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்ம வந்து இந்த ஐம்புலம் புலன்கள் உள்ளதான இந்த உலகத்தை தாண்டி பார்க்கக்கூடியவர்களா மாறணும். அந்த சூலமித்தியாளுடைய அந்த தூர பார்வை, like the fast sightedness of Shulamite woman, we should also be trained and exercised to look beyond our five senses. ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினார்ல 27 சங்கீதம் 4 வசனத்தின் மூலமாக. And is it not some 2 weeks before the Lord spoke to us through Psalms chapter 27 and verse 4? நாம் உழுது 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 ஒரு ஓபனிங் வர்ற வரைக்கும்
உழுதுட்டு அதுக்கப்புறம் ஓட்ட வழியா ஆண்டவருடைய அழகை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டும். We need to plow and plow and plow until opening comes through, we break forth, and then we can admire our face, the face of our God. இந்த சூலமித்தேல் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார். This Shulamite woman is also doing the very same thing. அவளுடைய தரிசனத்தை மங்கி போகும்படி பண்ணும்படியாக எத்தனையோ அழகான காட்சிகள், வா இந்த பதார்த்தங்களை பார், அந்த சாந்தலேரியை பார், அந்த அழகான விளக்குகளை பார், அழகான பில்டிங்களை பார், சாலமுடைய அரண்மனையை பார். ஆனால் அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. That vision should go dim. There are many attractive things inside the palace for that Shulamite woman to make her go astray, making her speaking to her saying, look at the substance which are very beautiful, look at all the jewels and the chains and all the grandeur of the palace of King Solomon, but none of these moved that Shulamite woman. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய உள்ளான கண்களை திறப்போம். Let's open our inner eyes. நம்முடைய நேசர் பூரண அழகுள்ளவர். Beloved, he is perfectly beautiful. அவரை பார்க்கும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். Let our eyes be open in order to see him. நாம் தமிழ் பாட்டு பாடும்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்தணுமே, என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவேன் நான். When we sang our Tamil song, did we not lift up our hands saying, draw me and we will come running after you. இயேசுவின் மேல் வெறி கொண்டவர்களாக பல தடைகள் மத்தியில் இந்த மாம்சம் என்கிற தடையை, உலகம் என்கிற தடையை, மற்ற எல்லா தடைகளை உழுது நாம் அதில் விலக்கி வெறி பிடித்தவர்களாக தோண்டி தோண்டி வெளியே வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? Being mad at our Jesus, going beyond this world, going beyond this body, keep plowing and plowing and finally breaking forth in order to see our Jesus. அந்த இயேசுவின் மேல் ஒரு ஈர்ப்பு எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of us have a desire that I should be attracted towards my Jesus? நம்முடைய senses, ஐம்புலன்கள் இயேசுனுடைய அழகை ருசிக்க அதை எக்ஸர்சைஸ் பண்ணப்படும் என்றால் அதற்கு பிறகு இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு மாயையாக மாறும். Once all our five senses are exercised to the extent that we are not attracted towards all these things but only to our Jesus, all the things of this world will become a vanity for us. அந்த வல்லமை எத்தனை பேருக்கு வேண்டும்? How many of you need such a power? அந்த உன்னதமான பார்வை எத்தனை பேருக்கு வேண்டும்? How many of you need such a heavenly vision? தேவன் நமக்கு அதை தரப்போகிறார். The Lord is going to give you that. இந்த கரங்களை உயர்த்துவது, பாடுவது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, இதை நினைத்து அபிஷேகத்தில் நிரம்புவது, இதெல்லாமே உழுகிறதான அனுபவமா இருக்கிறது. Lifting up our hands, singing songs, lifting up our praises and exalting God, all these are experience of plowing. கர்த்தர் நிச்சயமாய் நாம் உழுதால் நம்பிக்கையா நிச்சயமாக நமக்கு ஒரு வாசல் திறக்கப்படும். அங்கே நம்முடைய இயேசுவை நாம் காண போகிறோம். When we are truthful, we keep plowing and plowing, the Lord is faithful, he will open the door where we can see our beloved. அந்த பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கும் பொழுதே, இந்த தேகத்தில் இருக்கும் பொழுதே, இந்த ஜெயிலாகிய சரீரத்தில் இருக்கும் பொழுதே என் நேசரை பார்க்கக்கூடிய கண்கள் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of us have a desire that right being in this body itself, being in this captivity and before going to heaven, I want to see the face of my beloved. நம்முடைய கரங்களை உயர்த்துவோமா? Let's lift up our hands. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கொண்டு போக போகிறார். The Lord is going to take carry us all with him. எந்த தடையும் நம்மை தடை பண்ண முடியாது. Nothing shall hinder us. எந்த பிசாசு நம்மை நிறுத்த முடியாது. No Satan can stop us. எந்த மனுஷன் நம்மை நிறுத்த முடியாது. No man can stop in between. No temptation or trial can stop us. எந்த உயர்வோ தாழ்வோ நம்மை நிறுத்த முடியாது. No abasing or abounding shall stop us. கர்த்தர் நமக்கு உழுது உழுது முன்னாடி பிரவேசிக்க கூடியதான ஒரு அபிஷேகத்தை, ஒரு வெறியின் அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். The Lord is going to give us an anointing of madness where we are going to plow and plow and we are going to break forth. என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் ஓடி வருவேன். Draw me, O Lord, I will come running after thee. ஒன்றும் நம்மை தடை பண்ண முடியாது. ஒரு அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். The Lord is going to fill us with an anointing where nothing can stand as an obstacle for us. என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவேன் நான். ரச்சர சத்தியலும் மந்தேனியது ரச்சர சத்தியலும் மந்தேனியது உத்தமிங்காமம் உத்துண்ட தைலம் உத்தமரையும் உத்தமிங்காமம் உத்துண்ட தைலம் உத்தமரையும் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வருவினா
அமேன் ஓடி போ இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறார் தடவி தடவி அவரை பிடிப்போமாக நாமம் உச்சுண்ட தைலம் உத்தாமரையும் பெலிசி தீடுவே என்னை இழுத்து கொள்ளு ஓடி வருகிறாடுத்து Love you, Lord. Bless us, Jesus. Bless us, Jesus. Thank you, Jesus. Stotram Yeswe. Want to love you, Jesus. Thank you, Jesus. We praise. We praise. Shabankatidankaramankalabanya rabahasankurabanyam tuda. Amen. Thank you, Jesus. Namakirkara, Devundi Anbu, Sadarnamur Anba Iramal. அது நேச வைராக்கியமாய் மாறி மரணத்தை பார்க்கலும் கொடிய ஒரு அன்பாய் மாற கர்த்தன் அந்த அன்பு ஒரு தீயாய் ஒரு பட்சிக்கும் ஜுவாலையாக அது மாற்றப்பட வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 பூர்ணமம் கஷப்துடம் கலபங்கர பானமங்கலம் துடம் Tirau sadur minau shabankara baniana mankature. Thank you, Lord. We thank you. Kartanda Veda padate asirudhitabudi al kartre istotripam. Stotram, 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 stotram. Namade mulu convention, kartar porpudukumudi al kartre istotripam. Stotram, 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 stotram. Ella tudigana mahima kartrike selitigatre istotripam. ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுவோம்.